வெடிமருந்து தொழிற்சாலையில் தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க கூறியும் பரிபோகம் அருவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலையை மீட்டெடுக்கும் நோக்கிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் அருகே உள்ளது அருவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலை. ஆலை நிர்வாகத்தின் நடாவடி போக்கை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளருமான மா சே சிந்தனை செல்வன் தலைமையில் வெடிமருந்து தொழிற்சாலை எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிற அருவங்காடு கார்ரேட் ஃபேக்டரியை மெல்ல மெல்ல தனியாருக்கு தாரை வார்க்கிற முயற்சியில் இந்த நிர்வாகம் இறங்கி இருப்பதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கண்டிக்கிறோம். ஃபிக்ஸட் டைம் கான்ட்ராக்ட் என்கிற அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட ஐடி பாடப்பிரிவை முடித்தவர்கள் மாத்திரமே பணியில் அமர்த்த முடியும் என்கிற அடிப்படையில் 500க்கும் மேற்பட்டவர்களை நிரந்தர பணியாளர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொண்டு வந்து இந்த நிர்வாகம் திணிக்கிறது. அதில் முதற்கட்டமாக 50 பேர் பணி நியமன ஆணையை பெற்றிருக்கிறார்கள். அந்த 50 பேரில் 9 பேர் கூட தமிழர்கள் இல்லை என்கிற உண்மை வெளிப்படுகிறது. ஆக இந்த 500 பேர் என்று வருகிற போது அதில் ஒரு 20-30 பேர் கூட தமிழர்கள் இல்லாத நிலை ஏற்படும். ஆகவே தேசத்தின் பாதுகாப்பு என்கிற அடிப்படையிலே இருக்கிற இந்த அமைப்பில் நிரந்தர தொழிலாளர்கள் தான் பணியாற்ற வேண்டும், பாடாற்ற வேண்டும். அவர்களின் உழைப்பால் தான் அண்மையிலே அந்த கோல்டன் பீகாக் என்கிற அவார்டு உள்ளிட்ட பல்வேறு விதமான விருதுகளை மதிப்பீடுகளை பெறுவதற்கு இவர்கள் தான் ஒத்துழைப்பை தந்திருக்கிறார்கள். ஆகவே பகுதி சார்ந்த தமிழ் மக்களின் நீலகிரி மலைவாழ் மக்களுடைய வேலை வாய்ப்புகளை பறிகொள்ளுகிற வகையிலே இந்த நிர்வாகம் எடுக்கிற முயற்சி உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இந்த நிர்வாகத்தில் நடைபெறுகிற தொடர் விபத்துக்கள் குறித்த ஒரு உரிய விசாரணையை நடத்துவதற்கு தமிழக அரசோடு இந்த நிர்வாகம் ஒத்துழைப்பு தர வேண்டும். சுற்றுப்புற சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது என்பது உள்ளிட்ட இங்கே இயங்கிக் கொண்டிருந்த அந்த ஃபேக்டரி ஆலையின் கட்டுப்பாட்டில் இருந்த பள்ளிக்கூடம் இழுத்து மூடப்பட்டுவிட்டது என்கிறது போல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. தொழிலாளர்கள் தங்களது உரிமைகளுக்காக அணிதழுகிற போது தேசத்தின் பாதுகாப்பு என்கிற பெயரில் அவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். ஆனால் உண்மையில் பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த ஆலை மெல்ல தனியாருக்கு விற்பனை செய்யப்படுவது வேதனைக்குரியதாக இருக்கிறது. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பே வன்மையாக கண்டிக்கிறோம். தொழிலாளர்கள் வாழ்கிற இந்த பகுதியில் கூட மெல்ல மெல்ல மதத்தின் அடிப்படையிலே அவர்களை பிரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அண்ணாமலை நடத்துகிற இந்த பாத யாத்திரை என்பது வெறுப்புணர்ச்சியை விதைக்கிற பாத யாத்திரையாகவே இருக்கும். அண்ணாமலையின் பாத யாத்திரைக்கும் சீமான் அண்மையிலே இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் குறித்து அருவறுப்பாக சொன்ன செய்தியும் இணைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே சீமான் அவர்களை உடனடியாக தேசத்தின் பாதுகாப்பு கருதி தமிழக அரசு கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வற்புறுத்தி கேட்டு புள்ளியில் தமிழக மக்கள் அணிதிரண்டிருக்கிறார்கள். காட்டுப்பள்ளியிலே இருக்கிற ஒரு மாபெரும் துறைமுகம் அதானி குடும்பத்திடம் ஒப்படைக்கப்படவிருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்ட போது தமிழகத்திலே மாபெரும் எதிர்ப்பு எழுந்தது. தற்போது மீண்டும் மக்களிடம் கருத்து கேட்கிற முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. ஆகவே காட்டுப்பள்ளி அதானி குழுமத்திற்கு ஒப்படைக்கப்படுகிற அந்த துறைமுக திட்டத்தை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும். என்எல்சியை பொறுத்தவரையில் தமிழகத்தின் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். இன்று அருவங்காடு வெடிமருந்து ஆலையை பாதுகாப்பதற்காக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 1000கணக்கான விடுதலை சிறுத்தைகளும் தொழிலாளர்களும் விவசாயிகளும் கலந்துள்ளனர். புதிய மாவட்ட நிர்வாகம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 144 மாவட்டங்களாக மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு அதிகாரம் பரவலாக்கப்பட்டு தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் முக்கியத்துவம் தருகிற வகையிலே அகில இந்திய அளவில் ஒரு கட்சி சார்ந்த சீரமைப்பு பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. முதற்கட்டமாக மாவட்ட செயலாளர்கள் எழுச்சி தமிழ் மரியாதைக்குரிய தலைவரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியிலே தலைமைத் தோழர் சுதாகர் அவர்களும் புவனேஸ்வரர்களும் மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கு பொதுச் செயலாளர்கள் அடிப்படையிலே எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன்.